என்னது வித்தியாசமா இருக்கு வார்த்தையெல்லாம். இன்னும் என்னென்ன நடக்க போகுது பாரு. மாமா. ஏமா. என் புருஷனை பாத்தீங்களா? உன் புருஷனையா? என்ன காட்டவே மாட்டேங்குது, யாரையும் கண்டுபிடிக்க முடியல. மூணு நாளா ஆளு காணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன வீட்ல எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன் எரியல குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மாமா? குடிச்சுக்கிட்டே இருக்கானா? எதை குடிச்சுக்கிட்டு இருக்கான்? சாராயம் குடிக்கிறாரு மாமா. ஏன் குடி? அவர் என்ன மாதிரி குடிச்சாலும் சரிங்களாம். நீ சேர்ந்து குடிக்க வேண்டியதானே மாமா. அதனாலதான் எங்க அம்மா குடியும் குடுத்தனமா வச்சிருக்கேனே. அப்படி இல்ல மாமா, வேற அந்த குடி இல்ல, வேற நான் குடிக்கிறது பச்சை தண்ணி. அவன் குடிக்கிறது சாராயம் குடிக்கிறாரு மாமா. ஏன் குடிக்கிறான்? தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்க மாட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்க பேசுவோம். அனுபவத்தில் தெரியும் உங்களுக்கு அனுபவம். சரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு மாமா. சரி, ஒண்ணுமே நடக்க ஒண்ணுமே நடக்கல. பாவம், அவன் என்ன பண்ணுவான், எது எங்க இருக்கான்னு தெரியல. வசந்த விட்டுருங்க, இந்த மேடையோட விட்டுருங்க, கொலை பண்ணிடுவேன். சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். உண்மையா தானே? அவங்களுக்கு சந்தேகம். மாமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எனக்கும் ஒரே ஒரு கல்யாணம் தான் ஆச்சு. பாக்கெல்லாம் 10 கல்யாணம் பண்ணிருக்காங்க. திறமை இருக்கிறவங்க பண்ணிக்குவா, திறமை உள்ளவங்க இல்ல. முன்ன பின்ன காதலிச்சிருக்கீங்களா? இல்லையே. காதலிச்சது இல்லையா? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா. அவர் தான் வேணும்னு ஒத்த காலில அப்படிலாம் புடிவாதம் முடிச்சாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்லன்னா உங்கள மாதிரி பெரிய 4 பேர் சேர்ந்து பிரிச்சு வச்சிருவாங்கன்னு. உங்களை மாட்டாங்க மாமா, நானும் சின்ன பிள்ளை, நீங்க பெரிய பிள்ளை, அதெல்லாம் உங்களை மாட்டாக்கோம். நான் முதல்ல போய் என் காதல சொன்னேன் மாமா. என் மாமா. சரி மாமா. மாமா, உங்களை நான் மாமா காதலிக்கிறேன். உங்களை தான் மாமா கல்யாணமும் பண்ணிக்குவேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசைவ வாய்ப்பு பண்ணிக்கலாம் மாமா. அது சரி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. என் மாமன்ட்ட அப்படி சொன்னேன். என்ன குறைச்சதெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது மாமா, அதை வச்சு குடிச்சுட்டாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மாமா, அதனால 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் முடிவு இல்ல. பண்ண ஒருவரைதான் பண்ணணும்னு அவரை மட்டும்தான் பண்ணேன். நீ தான் வரணும். நான் வந்தா ஊர் உலகம் தப்பா பேசுறாங்க. புத்திமதி மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லிடாம.
அவரை நான் காதலிச்சேன் மாமா. எங்க வீட்டுல யாருமே ஒத்துக்கல. அவன் வேண்டாம் அவன் வேண்டான்னாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாதானே சும்மா கிளி மாதிரி இருக்குது. இந்த கிளிய கிளி மாதிரி இருக்குது பொண்டாட்டி. பாவம் அந்த புள்ள போய் வீட்டுக்கு போய் தெரியாது என்ன அவர் சொல்றேன். போய் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறான்னு சொல்றேன். போய் சொல்ற சாமி காணா போயிடும். உண்மையிலே பார்த்தா பார்த்தேன். சத்தியமா பார்த்ததே இல்லதான். போய் சொல்லாத. உண்மையிலே பார்த்தது இல்லாம செல்ல எதை பாக்குற செல்ல எதை பாக்குறீங்க? செல்ல நீங்க எல்லாம் எதை பாக்குறீங்க? நாங்க பாக்குறோம். அதான் நானும் நாங்க இருக்காது. நாங்களே பாத்துக்கோங்க. Thank you.
வந்திருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிகர்களுக்கும் நாடகத்துக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கு அமைத்த அற்புதமான உள்ளங்கள் பத்திரகாளி ஒளிபெருக்கு நிமிடத்தாருக்கும் அங்கே வழிபடக்கூடிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்தின் அழைப்பாளருமான அன்பு சகோதரர் பாசமிகு அன்பொன்னன் சொக்கேன் அவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கான வாய்ப்பினை வழங்கி சேர்த்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த ரவுண்டர் போக என்ன பண்ணுவீங்க இந்த பாக்ஸ் மட்டும் எதுங்க அங்கிட்டு போன வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நார சொன்ன புறப்பட்டு இந்த மனத்தை பார்க்கும்போது விட்டு இந்த மனத்தை பார்க்கும்போது கண்புள்ள காட்சி எத்தனை காட்சி அளிக்கின்றது நடத்தி வர்ணிக்க வேண்டும் வரவேற்போடு இந்த இடை எப்பப்பட்டீங்க என்பதை அறிவதற்காக இந்த உலகம் யாருக்காக பிறந்திருக்கிறது என்று பார்க்கின்ற வேலைகளையே உலக பிறந்தது எனக்காக கோடு நதிகள் எனக்காக மலர்கள் மலர் மதி எனக்காக அன்னை மதியை விரித்தால் எனக்காக Yeah.
விசிலிங் வந்தோட படக்குன்னு குறைஞ்சு இப்படி பாடுறது. ஹலோ ஹலோ, இன்னர் தான் அவுட்ரு போடுறதான ஒரு பிரச்சனை. ஹலோ ஹலோ, அகில உலக தோற்ற தலைவன் யாரு? நம்ம முத்துராமலிங்கம் என்று பேரு. கால நடந்து போடுறது பார்க்காதது யாரு? குழந்தை
என்னை நன்றியை மனம் இருந்தார்கள். ஆனால் மூத்தமாகிய தேவனிங்கிற பெண்ணை மனம் செய்துவிட்டோம். இப்படி வந்துவிட்டால் முருகனாக வந்துவிட்டால் வந்திருப்பது முருக புறமான் என்று விழுந்த முருகா ஏற்றுக்கொள்ளுங்க தெரிவித்து விடுவார். அதற்காக வேடனாக புறப்பட்டு இன்னும் நான் அறியாத ஒரு வந்திருக்கின்றோம். ஆகையிலேயே நடத்தை மறிப்பதற்கு முன்பாக இந்த பெண்ணோட குரலை கேட்கும் போது இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மாலையோடு இறப்பமாக ஒரு மாலையை கொடுத்து விடலாம் என்று கருதுகிறேன்.